Hi, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கட்டர் யூஸ் பண்ணி ஷேப்ஸை எப்படி அழகா கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நான் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மேட். இந்த மேட் வந்து கட்டிங் மேட்னு சொல்லுவாங்க. இதுல எல்லா வித சென்டிமீட்டர்ஸ் அண்ட் மீட்டர்ஸ் அதுக்கு அப்புறம் சர்க்கிள்ஸ் அண்ட் எல்லா விதமான மார்க்கிங்ஸும் நமக்கு இதுல இருக்கும். எந்த சர்ஃபேஸ் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் அதை ஒரு வெட் க்ளோத் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு டர்ட்டும் அதில் இருக்காது, நம்ம கிளேயில் வந்துட்டு அது ஒட்டாமல் இருக்கும். எப்படி கட்டஸ் பண்ணணுங்கிற லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கிளே மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங் கிளேவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கிளே கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை வச்சா நம்மளோட விரலோட ரேகை வந்து அதில் பரடணும். அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும். நம்ம யூஸ் பண்ண போகிற கிளேவை மட்டும் எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் கிளேவை வந்து டப்பர்வேரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நார்மல் ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிளேவை கொஞ்சம் நல்லா கையால் ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு உட்டன் ஸ்டிக் ரெண்டு சைட்லேயும் வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ண வேண்டிய கிளேவை சென்டரில் வச்சுட்டு ஏதாவது ஒரு ரோலர் எடுத்து நீங்கள் கரெக்டாக ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈவனான சைஸ் கிடைக்கும். இப்போ நாம் க்ரியேட் பண்ண ஷேப்ஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த டியர் ட்ராப் ஷேப் பண்ணதை ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளேயில் அந்த இம்ப்ரெஷனை வச்சு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அந்த கிளே வந்து உங்களால் வெளியில் எடுக்க முடியும். இப்போது நம்ம க்ரியேட் பண்ண எல்லா ஷேப்புமே நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். கட்டர் யூஸ் பண்ணி எல்லா இம்ப்ரெஷனுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிலது வந்து நம்மளுக்கு அந்த கட்டரோடையே சேர்ந்து வரும். அப்படி வரும்போது ஈஸியாகவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு அது வந்து வெளியில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஓரத்தெல்லாம் நீங்கள் வந்து தண்ணியோ இல்லாட்டி எண்ணெயோ போட்டு நல்லா ஈவனாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஷேப்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. போங்க. இப்போது சம்டைம்ஸ் நீங்கள் லாங் டைம் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரெஷ்ஷாக இப்போ புதுசாக தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த கிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் வந்து காற்றுல இருக்கிறதுனால அது ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது. ட்ரை அப்படி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை தூக்கி போடாதீங்க. அதை வந்து அப்படியே ட்ரை ஆகிருந்தாலும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. பாக்ஸில் அது போட்டு தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி கிளே சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி மறுபடியும் அந்த கிளேவை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு சர்க்கிளோ இல்லாட்டி ஒரு ஜம்காலியோ சென்டர் மார்க் பண்ணணுன்னு இந்த மேட் யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் சென்டரை வந்து மார்க் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து நீங்கள் ஹோல்ஸ் இருக்கா பார்த்துக்கோங்க, இல்லாட்டி ஹோல்ஸ் நீங்களே போட்டு